நாம் சிந்திப்பதற்கு வரலாற்றிலிருந்து ஒரு சம்பவம். மெக்சிகோ என்கின்ற ஒரு நாட்டிலே 1920 ஒரு சட்டம் அமுலுக்கு வருகிறது. மதுபானம் விற்பனை செய்வதும் மதுபானம் அருந்துவதும் சட்டத்திற்கு முரணான ஒரு விடயம் என்கின்ற ஒரு சட்டத்தை அந்த நாடு அமுல்படுத்துகிறது. இந்த அமுல்படுத்துவதன் பிற்பாடு அந்த நாட்டில் இருக்கின்ற பல முதலாளிகள் என்ன செய்கிறார்கள், இந்த மதுபான விற்பனையில் ஈடுபடுகிறார்கள். அதன் மூலமாக பல கோடிக்கணக்கான பணங்களை அவர்கள் சம்பாதித்துக் கொள்கிறார்கள். 1930 காலப்பகுதியிலே எந்த சபையில் மக்களுக்காக சட்டங்கள் உருவாக்கப்படுகிறதோ அந்த சபைக்கு இவர்கள் சம்பாதித்த பணத்தின் மூலமாக பிரதிநிதிகளை மக்கள் பிரதிநிதிகளாக அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்து இந்த சட்டத்தை அவர்கள் மாற்றுகிறார்கள். 1933 மதுபானம் விற்பனை செய்யலாம், மதுபானம் அருந்தலாம், ஆகவே மதுபானம் இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல என்கின்ற ஒரு சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. இந்த அமுல்படுத்தப்பட்ட சட்டத்தின் பின்னால் இதுவரை காலமும் சட்டத்திற்கு முரணாக வியாபாரம் செய்பவர்கள் இதன் பின்பு சட்டப்படி வியாபாரம் செய்யலாம் என்கின்ற ஒரு விடயம் எல்லோருக்கும் தெரிய வந்தது. இந்த வரலாற்று பாடத்திலிருந்து சட்ட ரீதியற்ற முறையில் பணங்களை சம்பாதித்துக் கொள்பவர்கள், சட்ட ரீதியற்ற எந்த சட்டம் அங்கு இருக்கிறதோ அந்த சட்டத்தை சட்டத்திற்கு உட்பட்ட சட்டமாக தங்களுடைய பணத்தை வைத்து மாற்றிக்கொள்கிறார்கள். இவ்வாறானவர்களிடமிருந்து நாங்கள் நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கு தேர்தல் என்ற ஒரு ஜனநாயக கடமையிலே சரியாக எங்களுடைய வாக்குகளை பொருத்தமானவர்களுக்கு கொடுப்போம் என்றால் நிச்சயமாக மக்களுக்கு தேவையான சட்டங்களை நேர்மையான மக்கள் பிரதிநிதிகள் மூலம் நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். சிந்தனைக்காக இந்த வரலாற்று பதிவை உங்களுக்காக மேற்கொள்கிறோம். நன்றி.